Hello students, welcome to Max class. In the video lesson 8 statistics and probability irukkuriya exercise 8.3 fifth problem paakaporum. At a feet cards bearing numbers 1 to 1000, one number on one card are put in a box. Each player select one card at random and that card is not replaced. If the selected cards has a perfect square number greater than 500, the player wins a prize. What is the probability that the first player wins a prize? The second player wins a prize if the first has won. Okay, so enna kuduthirukanga, ஒரு கார்டில் 1 to 1000 வர நம்பர்ஸ் எழுதியிருக்காங்களாம். ஓகே, ஸோ அந்த 1 to 1000 கூடிய எபோவ் 500 நம்பருக்கு மேலே கூடிய பர்ஃபெக்ட் ஸ்குவார் எடுத்தால் அது வந்து வின்ஸ். ஓகே, ஸோ அப்படி அவங்க ஒரு கார்டு எடுத்துட்டு அந்த கார்டை ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க, அப்படின்னா வெளியே எடுத்த கார்டை எடுத்து வெளியே வச்சுருவாங்க. இப்போ 1000 கார்டு இருக்குன்னா 999 கார்டு தான் அடுத்த ஈவெண்ட்டில் வரும். ஓகே, ஸோ அப்போ இப்போ பாருங்கள், சப்போ சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ ஃபஸ்ட்டு சாம்பிள் ஸ்பேஸ் என்னென்னா 1 to 100. ஓகே, ஸோ 1000, 1 to 3 எக்ஸட்ரா 1000. ஓகே, ஸோ இப்போ சாம்பிள் ஸ்பேஸ் என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 1000. ஓகே, ஃபஸ்ட் ஈவெண்ட் என்னது, த ஃபஸ்ட் பிளேயர் வின்ஸ் எ ப்ரைஸ். அப்போ அவர் லேட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் the first player wins a prize. Okay, அப்போ எப்போம்லாம் அவர் ப்ரைஸ் வாங்கக்கூடிய சான்ஸ் இருக்குதுன்னா அந்த நம்பர் எடுக்கக்கூடிய நம்பர் பர்ஃபெக்ட் ஸ்கோராக இருக்கணும், எபவ் 500 இருக்கணும். அப்போ எபவ் 500 பர்ஃபெக்ட் ஸ்கோர் யார் வருவா? 23 ஸ்கொயர். ஸோ 23 ஸ்கொயரோட ஆன்சர் 529. ஓகே, ஸோ இது எபவ் 500. அப்போது அடுத்து 31 ஸ்கொயரோட ஆன்சர் 961. ஓகே, இப்போ 31 ஸ்கொயர் வரை நம்ம எடுத்துடலாம். 24 ஸ்கொயர், 25 ஸ்கொயர், 26 ஸ்கொயர், 27 ஸ்கொயர், 28 ஸ்கொயர், 29 ஸ்கொயர், 30 ஸ்கொயர் அண்ட் 31 ஸ்கொயர். ஓகே, இப்போ இப்போ என் ஆஃப் ஏ எலமெண்ட் எவ்வளோ இருக்குது பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 and 9. N of A value எவ்வளவு? 9. So therefore P of A equal to 9 by 1000. Okay, இப்போ second event எடுப்போம். So let B be the event of the second player wins a prize. Okay, suppose n of b எவ்வளோ இருக்கும், அதாவது ஃபர்ஸ்ட் பிளேயர் ப்ரைஸ் வாங்கிட்டாருன்னா இங்கேருந்து ஒரு நம்பர் போயிருமா? அப்போ என் ஆஃப் பி எவ்வளோ இருக்கும்? 8 தான் இருக்கும். ஓகே, ஸோ என் ஆஃப் பி 8 இருக்குன்னா அதே இது 1 எங்கேயும் குறைஞ்சிரும், சாம்பிள் ஸ்பேஸ்லேயும் குறைஞ்சிரும். அப்போ என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரும்? 999 வரும். ஓகே, சப்போ பி ஆஃப் பி ஈக்குவல் டு 8 by 999. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.